السلام عليكم ورحمة الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنست والإمام يخطب فقد لعوت فاستمعوا وأنستوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم. جمعة وكسمهم لتكون لكم الله إن الذي أرغلي الله تعالى نم أنيبرين فاوانغلي يمني پاناهو. ജുമാഅയുടെ നാളിൽ ഇമാം മിമ്പറിലിരുന്ന് ഖുത്ബ പ്രസംഗം ചെയ്യുമ്പോൾ പക്കത്തിൽ ഇരിപ്പവർ യാരാവത് പേശക്കണ്ട് പേശാമൽ ഇരി എന്ന് സ്വന്നാലും കൂടെ ജുമാഅവിൻ നന്മകൾ കിടക്കാമൽ പോയിടുമെന്ന് മുഹമ്മദ് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ കൂറിയതാ അബു ഹുറൈറ റളിയല്ലാഹു തആല അൻഹു അവർ അറിയിച്ചിരിക്കാർ. എനവേ ഇമാം അവർ ഓതുകുന്ന ജുമാഅവൈ കേട്ട് അതൻപടി അമൽ ചെയ്യ അല്ലാഹു തആല നം അനേവർക്കും നല്ലരുൾ പുരിവാനാകും. ആമീൻ ആമീൻ യാ റബ്ബൽ ആലമീൻ. اللهم صل على سيدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله.
الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة قال ربكم ادعوني استجب لكم உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துதித்த எம் உயிரையும் விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபி தாபிஈங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் சுஹதாக்கள் சாலிஹிங்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நவைத்துல் இஃதிகாஃப் லில்லாஹி ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நியத்தோடு அல்லாஹுக்காக வேண்டி இஃதிகாஃப் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் இறைவன் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எவையெல்லாம் ஏவிருக்கிறானோ அவைகளை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் இவைகளையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறானோ அவைகளை எமது வாழ்விலிருந்து விலக்கி கொள்ளுமாறும் முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நசீகத்தை செய்து கொள்கிறேன். சகல நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் உற்று நோக்கியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாம் எது செய்தாலும் அல்லாஹுடைய கண் பார்வையை அற்று செய்துவிட முடியாது என்பதை மனதிலே நினைவைத்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகம் ஊட்டியவனாக நான் எனது உரையை துவங்குகிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையிலே மிகவும் பாக்கியசாலிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி என்றால், அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இஸ்லாத்துடைய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, உண்மையிலே நாங்கள் பாக்கியசாலிகள். எத்தனை பெயர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தை தேடி தேடி படித்து அதை பின்பற்றுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் இயற்கையிலே தாயின் வயிற்றிலிருந்து வருகின்ற போதே இஸ்லாத்தினுடைய அந்த சுவாசத்தை நுகர்ந்தவர்களாக வந்திருக்கின்றோமே என்றால்
அல்லாஹ்வுக்கு முதலாவதாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இருந்த போதிலும் இந்த போதனைகள், இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை நாங்கள் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எடுத்து நடந்திருக்கிறோமா, தெரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. இஸ்லாம் என்ன போதனைகளை சொல்லுகிறது, இஸ்லாம் வாழ்வியல் தொடர்பாக என்ன விடயத்தை போதிக்கின்றது, திருமணம் தொடர்பாக எப்படியான போதனைகளை சொல்லுகிறது, கொடுக்கல் வாங்கலின் போது எப்படியான போதனைகளை இஸ்லாம் மனிதனுக்கு கற்றுத்தருகிறது என்ற விடயத்தை பார்க்கின்ற போதும், அது மட்டுமல்ல இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் எப்படியாக கஷ்டப்பட்டார்கள், எப்படியாக இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எங்களது சஹாபாக்கள் முன்னோர்கள் பாடுபட்டார்கள் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் அதை அறிந்தவர்களும் நாங்கள் குறைவானவர்களே. உண்மையிலே இதை பார்க்கின்ற போது மிகவும் வேதனையான ஒரு விடயம், நான் இஸ்லாமியன், நான் இஸ்லாத்தினுடைய போதனைகளை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று மார்புதட்டி பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை எங்களில் பெரும்பான்மையானவர்களில். காரணம், இஸ்லாம் சொல்லுகின்ற போதனைகள் தெரியாது. இஸ்லாத்தினுடைய விழுமியங்கள் தெரியாது. வெறுமனே இஸ்லாம் என்ற போர்வைக்குள் மாத்திரமே நாங்கள் அடங்கியிருக்கிறோம். அதை நினைக்குகின்ற போது மிகவும் வேதனையானது. எத்தனை பெயர்கள் நாங்கள் இஸ்லாமிய கல்வியை கற்பதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவர்களும் மனதை தட்டி கேட்டுக்கொள்ளுங்கள், எத்தனை பெயர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகள் எப்படி இருக்கிறது, இஸ்லாம் என்னென்ன விடயங்களை எல்லாம் மனிதனுக்கு சொல்லித் தருகிறது, இது சம்பந்தமாக கல்வி கற்பதற்கு எத்தனை பெயர்கள் எங்களிலே ஆசை கொண்டிருக்கிறோம். தான் முடியவில்லை என்றிருந்தாலும் தங்களது குழந்தைகளை நான் இஸ்லாமிய போதகராக, இஸ்லாத்தை அறிந்தவர்களாக, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு போதகராக ஆக்குவதற்கு எத்தனை பெயர்கள் ஆசை கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒரு மனிதன் தனக்கு பிள்ளை பிறந்து விட்டால் நான் கேட்டிருப்பது, எனது காதின் ஊடாக கேட்டிருப்பது, எனது குழந்தையை ஒரு இன்ஜினியராக ஆக்க வேண்டும், ஒரு டாக்டராக ஆக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுவும் தேவைதான். எங்களுடைய நாவிலே இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் எப்படியான விடயங்களை கொண்டிருக்கிறது என்பதனை தங்களது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொல்வது நாங்கள் எண்ணி வைப்பது போன்று குறிப்பிட்ட எல்லையோடு மாத்திரம் நிற்பது அல்ல. இஸ்லாத்தினுடைய கோடு அது பெரியது. நாங்கள் எந்த துறையை எடுக்கலாம், வைத்திய துறையை எடுக்கின்றோமா, இன்ஜினியர் பொறியியல் துறையை எடுக்கின்றோமா, அல்லது பொருளியல் துறையை எடுக்கின்றோமா, அனைத்திற்கும் வழிகாட்டுவது இஸ்லாம். அனைத்தையும் தெளிவாக அழகான முறையிலே சொல்லி காட்டுவது இஸ்லாம். இந்த இஸ்லாத்தினுடைய போதைகள் வெறுமனே நோன்பு நோறுங்கள், தொழுங்கள் என்று மாத்திரம் சொல்லி முடித்து விடுவது அல்ல, தவறு.
நாங்கள் விடயத்திற்குள் செல்லுவோம். ஏனென்று சொன்னால் இது கவலைக்குரிய விடயம். இஸ்லாத்தினுடைய போதனைகள், இஸ்லாத்தினுடைய விடயங்களை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு மிகவும் தயங்குகிறான், அதிலே ஆசை குறைந்தவனாகவே இருக்கிறான். கணியத்துக்குரியவர்களே, நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள், பல விடயங்கள். அந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் துஆ என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். துஆ என்பது நாங்கள் துஆ என்றாலே நினைத்து வைத்து விடுவோம், தொழுது விட்டு கேட்க வேண்டும், அல்லது பொழுதாவது ஒரு முறை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருப்போம். கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துஆ என்று சொல்வது வெறுமனே வார்த்தையோடு இருப்பது அல்ல. துஆ குறித்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிருக்கக்கூடிய ஹதீதுகள் ஏராளம். அல்லாஹு ஜல சுபஹானஹு வ தஆலா அந்த துஆ குறித்து சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளம். ஏனென்றால் அந்த துஆவிலேதான் இருக்கிறது, அந்த துஆவிலேதான் இருக்கிறது ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு, ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான பிணைப்பு அதிலேதான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துஆ என்று சொல்வது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், அது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை எந்த நேரத்திலும் எப்படியும் எப்படியாகவும் கேட்கலாம், விரும்பியவாறு கேட்கலாம், அல்லாஹுவிடத்திலே கேட்கலாம். கேட்டால் நிச்சயமாக அதற்கான பதில் வந்தே ஆகும். நாங்கள் நினைத்து விடக்கூடாது, நாங்கள் கேட்பது வெறுமனே சென்று செல்லுவது மாத்திரம்தான், எங்களுக்கு பதில் வராது என்பது தவறு. நாங்கள் கேட்டோமா, அதற்கான பதில் நிச்சயமாக, அதற்கான பதிலை அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா தந்தே ஆகுவான். அது அவசரமாக இருக்கலாம், அல்லது பிற்காலத்தில் இருக்கலாம், அல்லது மறுமையிலாவது இருக்கலாம். எப்படியோ அதற்கான பதிலை அல்லாஹு ஜல சுபஹானஹு வ தஆலா தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் அதற்கு தயாரில்லை. நாங்கள் எங்களது கவலைகள் வருகின்ற போது எங்களில் சிலர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்பது உண்டு. எங்களில் கஷ்டம் வருகின்ற போது சிலர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்பது உண்டு. இன்பம் வருகின்ற போது, சந்தோஷத்தில் இருக்குகின்ற போது அல்லாஹுவிடத்திலே முறையிடுவது குறைவு. ஏதோ ஒரு கஷ்டத்திலோ துன்பத்திலோ இக்கட்டான சூழலிலே மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹுவிடத்திலே கேட்பது உண்டு. கணியத்துக்குரியவர்களே, அதுவும் இல்லாமல் எத்தனையோ பெயர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை அல்லாஹுவிடத்திலே சொன்னால் எங்களுக்கு தீர்வு கிடைத்து விடுமா என்ற அந்த ஊசலாட்டம் மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எமது சோதனைகள், எமது கஷ்டங்களை நாங்கள் பிற மனிதர்களிடத்திலே கதைத்து காட்டுகிறோம், பிற மனிதர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறோம். எனக்கு இப்படியான பிரச்சனை, எனது திருமணம் தொடர்பாக பார்க்குகின்ற போது எனது திருமணத்தில், திருமண வாழ்வில் இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று நாங்கள் இன்னொரு மனிதனிடத்திலே சொல்லி காட்டுகிறோம். தெரியும் அந்த மனிதன் எதுவும் செய்ய மாட்டான், அவனால் தீர்வு வழங்க முடியாது என்ற ஒன்று
அந்த மனிதனுக்கு தெரியும். இருந்த போதிலும் சொல்லுகிறோம். கணியத்துக்குரியவர்களே, கணியத்துக்குரியவர்களே, நாம் எப்படியான பிரச்சனையாக இருக்கலாம், அது எங்களுடைய வாழ்வில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சிறிய பிரச்சனையாக இருக்கலாம், எப்படியான பிரச்சனையாக இருப்பினும் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பதில் அவனுக்கு வந்தே ஆகும் என்பதில் நாங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தித்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா அதற்கான பதிலை தருகிறான். அது எப்படியாக இருக்கலாம்? இது குறித்து அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே நாயகமே, உங்களிடத்திலே எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் நிச்சயமாக அவர்களுக்கு சமீபத்திலே இருக்குகிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, என்னிடத்திலே அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த துஆ கேட்டவர்களுடைய துஆவை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக் கொள்கிறேன், அதற்காக வேண்டி பதில் அளிக்குகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் எண்ணிவிடக்கூடாது, அல்லாஹுக்கு தெரியும் தானே, எனது பிரச்சனை அல்லாஹுக்கு தெரியும் தானே, அல்லாஹ் பசீராக இருக்கிறான், சமியாக இருக்கிறான், எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கிறான், உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், நான் எந்த பிரச்சனையில் இருக்கிறேன் என்று அல்லாஹுக்கு தெரியாதா? அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான், எனக்கான தீர்வை அல்லாஹ் தருவான் என்னை விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இதா தஆனி, என்னிடத்திலே கேட்க வேண்டும், இருகரம் ஏந்தி என்னிடத்திலே அவன் கேட்க வேண்டும், கேட்டால் உஜீபு, நான் பதிலளிப்பேன். கணியத்துக்குரியவர்களே, நாம் எமது வாழ்விலே யார் யாருடைய வாக்கெல்லாம் நம்புகிறோம்? இவர் வாக்கு தந்து விட்டார், இந்த ஹாஜியார் எனக்கு வாக்கு தந்து விட்டார், இவ்வளவு தருவதாக வாக்கு தந்திருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் யாருடைய வாக்கையோ நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்பு இஸ்ஸத் அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா வாக்கு தருகிறான், நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நான் பதிலளிப்பேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, இதற்காக வேண்டி நாங்கள் தயார் இல்லாமல் இருக்கிறோம். இதற்காக வேண்டி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பண்படுத்தாமல் இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் நாங்கள் பார்க்கலாம், ஏதோ ஒரு சிந்தனை எங்களுக்கே வந்து கொண்டே இருக்கும், ஏதும் ஒரு சிந்தனை, ஒரு ஆசை இருக்கும், அல்லது ஒரு கனவு இருக்கும். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், அதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விரும்புகிறான். எப்படியான ரப்பு என்றால், இருகரம் ஏந்தி வருகிறாயா, நீ இருகரம் ஏந்தி வருகிறாயா, அதைத்தான் பார்க்கிறான். என்னிடத்திலே கேட்கின்றாயா, கேள் கேள் அல்லாஹ் சொல்லுகிறான். கேட்பதோடு அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா இருக்கின்றானே. மனிதர்களோடு நாங்கள் பழகிருப்போம், ஒரு மனிதனிடத்திலே எங்களது தேவைகளை அளவுக்கு அதிகமாக, ஏன் ஒரு பிரச்சனைக்கோ ஒரு தேவைக்கு மேல் நாங்கள் குறிப்பிட முடியாது, அழித்து விடுவான், சவுத்து விடுவான். ஏதோ ஒரு தேவையை ஒரு மனிதன் நிறைவு செய்து கொடுத்திருப்பான், இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த மனிதனை அவன் காணுகின்ற போது ஓடி ஒளிந்து விடுவான். இது மனிதனின் பண்பு. அல்லது ஒரு மனிதன் கொடுப்பதற்கு இருப்பான்,
தனது மனதிலே ஆசை நிரம்பிருக்கும், இப்படி கொடுக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் கையேந்தி வருகின்ற போது, தாருங்கள் என்று வருகின்ற போது அவனுடைய உள்ளம் மறுத்துவிடும். இதுதான் மனிதன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா யாரை வெறுக்குகிறான் தெரியுமா? யாரை வெறுக்குகிறான் தெரியுமா? அல்லாஹுவிடத்திலே கேட்காமல் இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் வெறுக்குகிறான். அல்லாஹுவிடத்திலே எதுவுமே கேட்காமல் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான். எனது அடியான் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நான் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய பண்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அளவுக்கு நெருக்கமானவன், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்குகிறேன். உங்களுக்கு ஏதும் தேவையா? உங்களுக்கு ஏதும் கஷ்டமா? கேளுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்திலே وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا மனிதர்களே, விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு சுவர்க்கத்தை வைத்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக வேண்டி. உஇத்தத்தில் முத்தகீன், அது தக்வாவுடையவர்களுக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். வாருங்கள், விரைந்து வாருங்கள். அதனுடைய அகலம் வானமளவாகும், அதனுடைய நீளம் பூமி அளவாகும் என்று அல்லாஹு தஆலா எங்களை அழைத்து கொண்டே இருக்கின்றான். நாங்கள் இது பற்றி தெளிவில்லாமல், இதுதான் மிக வேதனையான ஒரு விடயம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்கலாம், நான் எப்படி கேட்பது? நான் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறேன், எனது வாழ்க்கை அனைத்துமே எனது வாழ்க்கை அனைத்தும் துன்பத்திலும் துயர, எனது வாழ்க்கை முழுக்காக பாவத்திலே கழிந்து விட்டது. நான் எப்படி அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது? அல்லாஹு தஆலா எனது துஆவை கபூல் செய்வானா? தினம் தினம் பாவத்திலே தான் செய்து கொண்டிருக்கிறேன், அனைத்து நேரங்களிலும் எனது வாழ்க்கையில் பாவம்தான். எதை எடுத்துக்கொண்டாலும் நான் பாவம்தான் செய்கின்றேன். என்னை பார்த்து அல்லாஹுக்கு இரக்கம் வருமா? என்னையும் அல்லாஹ் கபூல் செய்வானா? இப்படி எண்ணுவதற்கும் அல்லாஹ் இடம் வைக்கவில்லை. இப்படி எண்ணுபவர்கள் என்று தெரியும் அல்லாஹுக்கு. இப்படி மனிதர்கள் எண்ணுவார்கள், இப்படி எனது ரஹமத்தை விட்டும் அவனை மனிதனை படைத்த ரப்பு அல்லவா? மனிதனுக்கு என்ன தோன்றும், எப்படி அவன் கருதுவான் என்றெல்லாம் அல்லாஹுக்கு தெரியும் அல்லவா? அல்லாஹ் அதற்கும் சொல்லுகிறான், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله. الله சொல்லுகிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் எனது அடியார்களிடத்திலே. அந்த அடியார்கள் பாவத்திலே வரம்பு மீறி விட்டார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மனிதர்களிடத்திலும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன என்று கவனிக்க வேண்டும். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அந்த மனிதர்களிடத்திலே சொல்லுங்கள், நாயகமே அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். உங்களுடைய துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். உங்களை அல்லாஹ் உங்களுக்கும் ரஹ்மத்து செய்வான். நீங்கள்
எது கேட்டாலும் அல்லாஹ் அதற்கான பதிலை தருவான். அந்த மனிதர்களிடத்திலே சொல்லுங்கள், அவர்கள் அப்படியே இருந்து விடுவார்கள். எனது ரஹமத் அந்த மனிதர்களுக்கும் இருக்கிறது. நான் அவர்களை மன்னிக்குகிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிருத்-துனூப ஜமீஆ, அல்லாஹ் சொல்லுகிறான், அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்குகிறேன். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வ அனீபூ இலை, அவனிடத்திலே விரைந்து வாருங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள், அதாபு வருவதற்கு முன்னர். அல்லாஹ் சொல்லுகிறான். கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான தருணத்தில் நாங்கள் இந்த துஆவை பயன்படுத்தியிருக்கிறோம், இந்த துஆ எவ்வளவு அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு தூணாக இந்த துஆவை ஆக்கியிருக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் எனக்கு வரக்கூடிய ஏதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அல்லாஹுவை அழைக்கின்றேனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் துஆ என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சிலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆயுதம் என்பார்கள். ஒரு முஃமினுடைய ஆயுதம், ஆயுதம் என்றால் ஆயுதத்தை ஒரு மனிதன் தன்னோடுதான் வைத்துக் கொள்வான். இதற்கும் துஆ கேட்பதா, இதற்கும் துஆ கேட்பதா என்பதற்கு இடமே இல்லை. இந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸ்களிலே வரும், செருப்பின் பட்டி அருந்தாலும் அதற்கும் துஆ கேட்க வேண்டும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்றால், கணியத்துக்குரியவர்களே, கஷ்டம் வருகின்ற போது மாத்திரம் அல்லாஹுவை நாட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டத்தில் மாத்திரம் நாங்கள் அல்லாஹுவை நாடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா? யா அல்லாஹ், அதை கொடு, இதை கொடு, அதைத்தா, இதைத்தா. ஏனென்றால் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். கணியத்துக்குரிய பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இது குறித்து ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இது அண்மை காலத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவம். சிலர்கள் அறிந்திருக்கலாம், இணையதளத்திலே வந்த ஒரு சம்பவம். ஒருவர் சொல்லுகிறார், தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு நரம்பியல் வைத்தியர் பாகிஸ்தான் எனும் நகரிலே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் இதை அந்த மனிதரே சொல்லுகிறார், கேளுங்கள். அவர் நரம்பியலில் மிக பிரபல்யமான ஒரு வைத்தியராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் அவருடைய ஒரு வேலைக்காக வேண்டி ஒரு நகருக்கு செல்வதற்கு இருக்கின்றார். செல்லக்கூடிய தருணம் அது. விமானத்திலே ஏறி பிரயாணிக்கின்றார். அவருடைய பிரயாணம் தடைபெற்று போகிறது. அவரால் பிரயாணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், வானிலை மோசமாகிவிட்டது. விமானத்திலே செல்ல முடியவில்லை என்பதற்காக அவர் எப்படியாவது தனது வேலையை செய்வதற்காக வேண்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் தரை வழியாக சென்று விடுவோம் என்று முடிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் தரை வழியாக காரிலே
செல்வதற்கு ஆரம்பிக்கின்றேன், முடியவில்லை. வானிலை மோசமாகிவிட்டது, காற்று வேகமாக அடிக்கின்றது, நகர முடியவில்லை. ஏதோ எங்களால் முடிந்த அளவு நாங்கள் சென்றோம், அதற்கு அங்கால் செல்ல முடியவில்லை. ஒரு வீட்டின் அருகிலே நாங்கள் நிற்பாட்டி எங்களது கடமைகளையாவது முடித்துவிட்டு செல்வோம் என்பதற்காக ஒரு வீட்டை தட்டுகிறார். அந்த வீட்டிலே ஒரு மூதாட்டி வந்து கேட்கின்றார், இவருமோ நடந்த விடயத்தை சொல்லுகிறார், இப்படித்தான் நடந்தது, எனக்கு ஒரு இடம் தாருங்கள், நான் தொழுது விட்டு செல்கிறேன் என்று அவர் தொழுகையை முடிப்பதற்காக வேண்டி தொழுகின்றார். தொழுது விட்டு வருகின்ற போது ஒரு குழந்தையை காணுகிறார். அவர் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயம். குழந்தையை பார்த்து விட்டு வருகின்ற போது சொல்லுகிறார், கேட்கின்றார் அந்த பாட்டி இடத்திலே, யார் அந்த குழந்தை, ஏதேனும் நோய் ஏற்பட்டிருக்கிறதா? அவரும் பார்த்துவிட்டு பரிதாபமான நிலையிலே கேட்கின்றார். அந்த மூதாட்டி சொல்கிறார், ஆம், அந்த குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, நான் தான் அந்த குழந்தையை பராமரிக்கின்றேன். அந்த குழந்தையை நான் தான் பராமரித்து கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயை என்னால் குணப்படுத்த முடியவில்லை. நான் ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன், அங்கே அவர்கள் சொன்னார்கள், இதற்காக ஒரு வைத்தியர் தான் இருக்கிறார், அந்த வைத்தியருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், 6 மாதத்திற்கு பிறகுதான் அவர் வருவார், ஏனென்றால் அவரை இலகுவில் அவர்களை வரவழைக்க முடியாது என்பதாக வைத்தியசாலையிலே சொன்னார்கள். எனவே எனது பேரனுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு நாளும் எனது தொழுகையிலே நான் பிரார்த்தித்து கொண்டே இருக்கின்றேன், யா அல்லாஹ் எனது இந்த பேரனுடைய இந்த நோயை குணப்படுத்திடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். இவருமோ அந்த பாட்டி இடத்திலே கேட்கின்றார், அந்த வைத்தியருடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார். அந்த பாட்டி சொல்கிறார், அவருடைய பெயர் ஹிஷாம் என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வைத்தியர் அந்த இடத்திலே அதிர்ச்சி உற்று அவர் சொல்லுகிறார், நான் அதிர்ச்சி உற்று அழுதேன். சுபஹானல்லாஹ். அந்த பாட்டி இதை கண்டு கேட்கின்றார், ஏன் நீங்கள் அழுதுகிறீர்கள்? அல்லாஹு தஆலா உங்களுடைய துஆவை கபூலாக்கி விட்டான். அல்லாஹுடைய துஆ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்ட துஆ பரிபூரணமாக ஆகிவிட்டது. நீங்கள் கேட்ட துஆவிற்காக வேண்டிதான் எனது வானிலை இப்படி மோசமானது, இப்படி போகாமல் முடியாமல் இருந்தது. உங்களிடத்திலே அல்லாஹு தஆலா தான் வரவழைத்தான் என்று சொல்ல, அந்த பேய்ந்து கொண்டிருந்த மலை நின்றதாம் என்பதாக சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, துஆ என்பது அது மிகவும், அதை சொல்ல முடியாது, அதனுடைய பலனை யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. அப்படி பலன் வாய்ந்தது, யாரும் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம். அது பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்குகின்ற போது அல்லாஹுடைய பதில் வந்தேயாகும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வலியுறுத்தி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்திலே துஆ கேட்கின்ற போது
الله جل سبحانه وتعالى நேசிக்க கூடிய நிலையிலே அல்லாஹு தஆலா சில மனிதர்களுடைய துஆவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த துஆவை நீங்கள் தாமதமாக நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் அவனுடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறாரே எனது அடியான், என்னிடத்திலே இந்த அடியான் கேட்டுக்கொண்டிருக்கிறானே, அவனுடைய சத்தத்தை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். தாமதமாக அந்த துஆவை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். இன்னும் ஒரு அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்குகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த அடியார்களை கோபம் கொண்ட நிலையிலே அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியாருடைய தேவையை அவசரமாக நிறைவேற்றுங்கள். இந்த அடியானுடைய குரலை கேட்பதற்கு நான் வெறுக்கின்றேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவனை கோபம் கொண்ட நிலையிலே துஆ கேட்பார் என்றால் அல்லாஹ்விடத்திலே தேவைக்கு மாத்திரம். அல்லாஹுக்கு ஏதாவது நாங்கள் தேவைப்படுகின்ற போது அதற்கு அல்லாஹ் கோபித்திருக்கிறான் என்று சொன்னால், வட்டியில் ஹராத்தில் தனது வாழ்வை அமைத்துக் கொண்டு அல்லாஹுவிடத்திலே கேட்டால் அல்லாஹ் அவனுக்கும் அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்குகிறான். அல்லாஹ் அவனுடைய அந்த சத்தத்தை கேட்பதை வெறுக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்களே தீர்மானிக்க வேண்டும். துஆவினுடைய பலம் என்று சொல்வது அது வாயால் சொல்ல முடியாது. நாங்கள் கேட்டால் அது எப்படியும் கபூலாகும். அது எப்படி, எந்த திசையில், எந்த நேரத்தில் அல்லாஹ் தர வேண்டும் என்று எண்ணுகிறானோ அதை அல்லாஹ் தந்தையாகுவான். ஏனென்றால் நாங்கள் வரலாறுகளை பார்க்குகின்றோம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது, இஸ்லாமிய மனிதர்கள் துஆவைத்தான் நம்பி இருக்க வேண்டும். துஆவை நம்பி, ஏனென்றால் அது ஒரு ஆயுதம், அதை நம்பிதான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காட்டித் தந்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதனை நாங்கள் கண்ணூடாக பார்ப்பது என்றால், இன்று எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே யுத்த நலத்திலே அநியாயமாக யகூதிகளால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி முஸ்லிம்கள் சிறு குழந்தைகளை வேணுமென்றே அநியாயமாக தாக்குகின்றார்கள். அவர்களுடைய ஈமானை பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், சிரித்த வண்ணம்தான் இருக்கின்றார்கள். சிறு குழந்தைகள் சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக எங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய உதவி அதான் ஆயுதம். இந்த சர்வதேசமே சொன்னது, இஸ்ரவேலர்களுடைய ஆயுதம் என்று சொல்வது மிக பிரம்மாண்டமானது, அவர்களை யாராலும் தாக்க முடியாது, அப்படி ஆயுதம் மிக்கவர்கள் என்றெல்லாம் சர்வதேசம் சொன்னது. வல்லரசு கொண்ட நாடுகள் அந்த நாடை நம்பிக்கொண்டே இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிய நகர் கொண்ட அந்த காசா என்ற பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எப்படி இந்த இஸ்ரவேலர்களை தாக்குகின்றார்கள்?
கண்ணூடாக பார்க்கக்கூடிய விடயம். அவர்களுடைய துஆ எவ்வளவு பலமானது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிறிய உதாரணத்தை பார்க்கலாம். எவ்வளவெல்லாம் வர்ணித்து வர்ணித்து சொன்னார்கள் அவர்கள், ஆயுதத்தில் அப்படியானவர்கள் இப்படியானவர்கள் என்றெல்லாம் சொன்னார்களா இல்லையா? இன்று 48 நாட்கள் சுமார் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தத்தை தாக்குப்பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி? கணியத்துக்குரியவர்களே, இதிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டும், எங்களுடைய ஆயுதம் துஆ. துஆவின் பலம்தான் அது. நாங்கள் ஆரம்ப யுத்தத்திலே பார்க்கலாம், பத்ர் சஹாபாக்கள் யுத்தத்திலே அவர்கள் அவர்களுடைய உடலில் பலஹீனமானவர்களாக, ஆயுதங்கள் குறைந்தவர்களாக, வெறுமனே 313 சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். எதிரணியிலே பார்க்குகின்ற போது 3000 படை வீரர்கள் ஆயுதத்திலே பிரம்மாண்டமானவர்களாக இருந்தார்கள், சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த 3000 படை வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினார்களா இல்லையா? வெறும் 313 சஹாபாக்கள் எப்படி முடிந்தது? யுத்தத்திற்கு முன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ என்ற ஒன்றை ஏந்துகிறார்கள், துஆ என்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். அங்கே வெற்றி கிடைக்கின்றது. எப்படி முடிந்தது? 3000 பேர், 313 சஹாபாக்கள் எப்படி? கணியத்துக்குரியவர்களே, ஆயுதம் துஆ என்பது ஒரு ஆயுதம். அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், 25 சஹாபாக்கள், 25 நபிமார்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அனைத்து நபிமார்களையும் சொல்லக்கூடிய அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் எதனை குறிப்பிடுகிறான்? அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களது சந்ததியினர்களுக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூன் என்ற மீனுடைய வயிற்றிலிருந்து துஆ கேட்டார்கள். கணியத்துக்குரியவர்களே, நாங்கள் குர்ஆனிலே பார்க்கக்கூடிய அனைத்தும் இந்த துஆவைத்தான் காட்டித்தருகிறது. நபிமார்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்குகின்ற போதும் அனைத்தும் துஆ. துஆ என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த துஆ கேட்குகின்ற இடத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் சுஜூத். அந்த சுஜூதிலே அது சொல்லக்கூடிய சிறிய சிறிய எங்களுடைய ஆசைகளாக இருக்கலாம், எங்களுடைய கனவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே சுஜூத் என்ற ஒன்றை தலத்தை நாங்கள் பயன்படுத்தி அதிலே அல்லாஹ்விடத்திலே என்றென்றும் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே துஆ என்பதை மிக முக்கியமான ஒரு விடயமாக, மிகவும் விசேஷமான ஒரு விடயமாக உணர்ந்து கொண்டு தங்களது வாழ்க்கையிலே அனைத்து நிலைகளிலும் இந்த அமலை எடுத்து வருவதற்கு அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்தருள் உருவானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்துடைய போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்களாக நாளை மறுமையிலே சுஹதாக்களோடும் நபிமார்களோடும் எங்களை எழுப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துடைய போதனைகளை கற்றுணர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே மாறுபுதட்டி வாழ்வதற்கு
எங்களுக்கு ஆசைகளையும் எங்களுக்கு இஸ்லாத்தை கற்கக்கூடிய ஆர்வங்களையும் எங்களுடைய மனதிலே நீ அருள் புரிவாயாக தோஃபீக் செய்தருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமத்திஹி இஹ்தல் முஹ்ததூன் وبعد له ظل الضالون والذي خلق السماوات السبع بغير عمد ترونها وجعل فيها القمر ضياء والشمس نورا وجعل فيها القمر ضياء والشمس نورا والنجوم زينة وجعلها رجوما للشياطين أحمده وأشكره أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأصلي وأسلم اللهم صل على سيدنا محمد الذي صاحب الشفاعة للمذنبين وعلى آله وأصحابه الذين هم بهديه مستمسكون وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم من الآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله العلي العظيم القادر هو الأول والآخر والباطن والظاهر عالم الغيب والشهادة أحمده سبحانه على نعمة التي لا يحصى لها تعداد وأشكره وبالشكر تحل النعم وتزداد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة أعدها ليوم التناد وأشهد أن محمدا عبده ورسوله الهادي إلى سبيل الرشاد اللهم صل على محمد وعلى آله وأصحابه الأمجاد وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله واعلموا أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ فيه بنفسه تعظيما فقال تعالى في شأن سيدنا محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على عبدك ورسولك محمد النبي الهاشمي الأوفى وارض اللهم عن سائر الأربعة الخلفاء والسادات الحنفاء أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر الفاروق رضي الله تعالى عنه وعثمان بن عفان رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن سائر الصحابة أهل الصدق والوفاء وعن الطابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وأنا معهم بعفوك وكرمك وإحسانك يا خير من تجاوز وعفا اللهم اغفر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.